Hi friends, this is Ambika. Welcome back to Sand Square. இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான weight loss drink தான் நம்ம பார்க்க போறோம். இந்த weight loss drink னு சொல்றதுக்கு பதிலா health drink னு சொல்லலாம். நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு drink. So weight loss தாண்டி இதுல நிறைய health benefits இருக்கு. இது நம்ம ரெகுலரா எடுத்துக்கிறது மூலமா கண்டிப்பா நம்மளோட weight மட்டும் நம்மளால achieve பண்ண முடியாது. Target weight மட்டும் அது இல்லாம நிறைய health benefits நமக்கு கிடைக்கும். So அதெல்லாம் என்னென்ன, இது எப்படி எடுத்துக்கிறது, இந்த drinkல வேற என்னென்ன uses-லாம் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்டா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. தென் இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாக்கலாம். வாங்க இருப்போம். போற ட்ரிங்க் பாத்தீங்கன்னா சூப்பரான weight loss drink. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ட்ரிங்கை நம்ம ரெகுலரா எடுத்துக்கிறது மூலமா ரொம்ப ஈஸியா குயிக்கான உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால் ஆகட்டும், டாக்ஸின்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் ஈஸியா நம்மளால வெளியேற்ற முடியும். வெயிட்டும் குறையும், அதே சமயத்துல தொப்ப குறையும். நெக்ஸ்ட் இதுல இருக்கிற பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு நல்லது, நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்லது, ஹேருக்கு நல்லது. சில பேருக்கு வந்துட்டு ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். சோ இந்த ட்ரிங்கை ரெகுலரா எடுத்துக்கிட்டா அதுவும் கியூர் ஆகலாம். தென் அதுக்கப்புறம் பிளட் சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, அதுவும் நம்மளோட போன்ஸ்க்கு, டீத்க்கு. சோ இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இதுல விட்டமின்ஸ் இருக்கு, ப்ரோட்டீன் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு. சோ இதுல இவ்வளவு யூசஸ் இருக்கு. இதை வெயிட் லாஸ்க்கு எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கறதையும் பார்க்கலாம். ஓகே, இப்போ அந்த ட்ரிங்க் என்னன்னா நான் சொல்றது எதுன்னு பாத்தீங்கன்னா முருங்கை இலை பொடி. சோ மொரிங்கான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்துட்டு ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ் பவுடர்னு சொல்லுவாங்க. சோ அந்த முருங்கை இலை பொடியை வச்சுதான் நம்ம வந்துட்டு ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ண போறோம். இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா நம்ம வந்துட்டு நார்மலா இப்போ தயிர் சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்களேன், தயிர்ல வந்துட்டு இதை அப்படியே ஆட் பண்ணி சாப்பிடலாம். ஜஸ்ட் அப்படியே தூவிட்டு, இல்ல சாலட்ஸ் ஏதாச்சும் சாப்பிடுறோம்னா அது கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம், இல்ல ஸ்மூதிஸ் ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணும் போது போட்டுக்கலாம். சோ நம்ம நார்மலா பிளாக்ஸீட் பவுடர் நான் எப்படி யூஸ் பண்ணணும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிப்பேன். சோ அதே மாதிரில இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஆனா ட்ரிங்காவே எடுத்துக்கும் போது இன்னும் நல்லது, அதுவும் நம்ம காலையில பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கணும். சோ காலையில நம்ம வழக்கமா குடிக்கிற ட்ரிங்க்ஸ் ஏதாச்சும் குடிச்சிருங்க, குடிச்சிட்டு இல்ல கிரீன் டீ குடிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது, இல்ல லெமன் டீ அந்த மாதிரி எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு, அதாவது நம்ம எப்போ சாப்பிடுறோமோ ஒரு 9:00 சாப்பிடுறோம்னா 8:30 இந்த ட்ரிங்க் எடுத்துக்கோங்க. 8:30 இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம போட்டு கொதிக்க வைக்கணும்ன்றதெல்லாம் அவசியம் இல்லை. நீங்க முருங்கை இலை பொடியா இருந்தா இதை நீங்க அப்படியே ஒரு ஸ்பூன் போட்டுருங்க, ஒரு கப் தண்ணி சுடு தண்ணியில இதை ஒரு ஸ்பூன் போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அது அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறமா அதை வடிகட்டி நம்ம குடிச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்க முருங்கை இலையா வச்சிருந்தீங்கன்னா அதை தண்ணியில போட்டு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்து ஒரு கைப்பிடி அளவு முருங்கை இலையை போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு 5 மினிட்ஸ், அதுக்கப்புறம் வடிகட்டி குடிக்கணும். இதை நீங்களே வந்துட்டு முருங்கை இலை பொடியும் செஞ்சுக்கலாம். சோ முருங்கை இலையை நல்லா வாஷ் பண்ணி அதை நிழல்லையே கொஞ்சம் காய வச்சிருங்க. கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா அதை எடுத்து எல்லா இலையும் எடுத்து அதுக்கப்புறமா அதை மிக்சி ஜார்ல போட்டு ஒன்னும் பாதியமா தான் நம்மளால அரைக்க முடியும், ஃபைன் பவுடர் ஆகாது. சோ அதையும் நீங்க கிரீன் டீலா இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி இதுல ஒரு 5 மினிட்ஸ் போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க குடிச்சுக்கலாம். சோ நம்ம இதை சூடு பண்ண வேண்டியது இல்லை, இன்கேஸ் நீங்க இலையா அப்படியே போட்டா மட்டும் கொதிக்க வைக்கணும் அவ்வளவுதான். சோ இந்த மூணுத்துல எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும், பட் இதை நம்ம காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு முன்னாடி 30 மினிட்ஸ் முன்னாடி எடுத்துக்கணும். அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி. சோ நீங்க ஒரு 10:00 படுக்கிறீங்கன்னா 9:30 இதை எடுத்துக்கோங்க. சோ ஒரு நாளைக்கு மொத்தம் 2 ஸ்பூன் பவுடரா இருந்தா, அப்படி நீங்க இலையா இருந்தா காலையில ஒரு கைப்பிடி நைட் ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம். சோ இந்த மாதிரி நீங்க ரெகுலரா 10 டேஸ் எடுத்து பாருங்க, கண்டிப்பா நிறைய சேஞ்சஸ் தெரியும். உங்களுக்கு கொழுப்பு உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் கரைக்கும், அதே சமயத்துல வெயிட் லாஸும் நமக்கு வேகமா நடக்கும். நீங்க ஏதாச்சும் டயட் இருக்கும் போது இந்த ட்ரிங்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் எஃபெக்டிவா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சோ இது நம்மளுக்கு வெயிட்க்கு மட்டும் இல்ல, இதுல நிறைய யூசர்ஸ் இருக்கிறதுனால நம்ம 10 டேஸ் தான் எடுத்துக்கணும்னு இல்ல, தேவைப்பட்டா நீங்க இதை ரெகுலராவோ எடுத்துக்கலாம், டீ காஃபிக்கு பதில் இதையோ எடுத்துக்கலாம். சோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே சமயத்துல ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க் இது. இது நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மறக்காம உங்களுக்கு இது எப்படி இருக்கு, இது உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு, இதனால நீங்க எவ்வளவு வெயிட் குறைச்சிங்க அப்படிங்கறதையும் மறக்காம இந்த வீடியோ நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சோ பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ட்ரிங்க். ஒருவேளை உங்களுக்கு அப்படியே குடிக்க பிடிக்கலன்னா நீங்க ஒரு ஸ்பூன் ஹனி மட்டும் சேர்த்துக்கலாம், சேர்த்து மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கலாம் காலையில, அதே மாதிரி நைட்டோ. அப்படி இல்லைன்னா அவாய்ட் பண்ணிட்டு நீங்க அப்படியே எடுத்துக்கலாம், அப்படியே குடிக்கிறது நல்லது. ஒருவேளை குடிக்க முடியலன்னா நீங்க வந்துட்டு கொஞ்சமா ஹனி சேர்த்து. சோ இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் நீங்க ட்ரை பண்ணும் போது பண்ண வேண்டியது கொஞ்சமாச்சு எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ப்ராப்பரா ஹெல்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு வெயிட் லாஸ் ரொம்ப வேகமாவும் ஈஸியாவும் பண்ணலாம் நம்ம. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் திரும்ப இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சீக்கிரமா சந்திக்கிறேன். பாய் பாய்.